தை அமாவாசை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் நேரலையில் நந்தா இணைகிறார். நந்தா, விவரங்கள் என்ன, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது? ஆக்சுவலி மாதந்தோறும் அமாவாசைகள் வந்தாலும் கூட தமிழ் மாதங்கள்ல தை, புரட்டாசி, சித்திரை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு வழக்கமாக தர்ப்பணம் கொடுப்பார்கள். அந்த வகையில் இன்று தை அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. தை அமாவாசை தினத்தில் மெரினா கடற்கரையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். பிண்டம் வைத்து எள் நீர் உற்றிந்த நீர்நிலைகளில் கரைத்தரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். மெரினா கடற்கரையில் ஆர்வத்தோடு மக்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இந்த நாளில் கொடுத்தால் இந்த நாளை தொடர்ந்து வளர்ப்புறை தொடங்கும். நிலவு எப்படி வளர்கிறதோ அது போல குடும்பமும் செழிக்கும், வளரும். அதே போல முன்னர்கள் செய்த பாவங்கள் கழியும் என்று அவர்களுடைய நம்பிக்கை, ஐதீகம். அந்த வகையில் இன்று தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். ஆசிரியர்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தா. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், நீங்கள் தொடரலாம். அமாவாசை தினத்தை பொறுத்தவரை வழக்கமாக வருகின்ற அமாவாசை தினங்கள் தவிர்த்து தை மாசம் வருகின்ற அமாவாசையானது பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நீர்நிலைகளின் வந்து கூடுகின்ற பொதுமக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. அதன்படி பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவேரி படித்துறையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அங்கு காவேரி நீரில் புனித நீராடி அங்கு அம்மா மண்டபம் படித்துறையில் அமர்ந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். மேலும் இதே பகுதியில் உள்ள ஐயாளம்மன் படித்துறை மற்றும் ஓடத்துறை படித்துறை உள்ளிட்ட காவேரியில் உள்ள படித்துறையில் ஏராளமான படித்துறையில் ஆங்காங்கே அமர்ந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தை பொறுத்தவரை ஏராளமான பக்தர்கள் ஒன்று திரவாளர்கள் என்பதற்காக ஸ்ரீரங்கம் உதவி ஆணையர் பாரதிதாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குற்றங்கள் தடுப்பதற்காக தொடர்ச்சியாக பொதுமக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர்களை வந்து உஷார்படுத்தி வருகிறார்கள். மேலும் அந்த முழுவதுமாக கொரோனா கட்டுப்பாடுகள் இருப்பதனால் முகக்கவசம் அணியாமல் ஒன்று கூடாதீர்கள், சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் உள்ளிட்ட முக்கியமான விழிப்புணர்வை அந்த பகுதியில் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆஸ்திரே, விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயகுமார். இதே போல நெல்லை தாமிரபரணி நதிக்கரைகளிலும் தர்ப்பணம் கொடுப்பதற்காக பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, கொரோனா கால கட்டுப்பாடுகள் இருக்கிறதா, என்னென்ன விஷயங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது, விவரங்கள் என்ன? சிவமணி, தற்போது கொரோனா கால கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல முழுவதுமாக வந்து இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தாமிரபரணி துவங்கக்கூடிய பாபநாசம் பகுதி முதல் புன்னக்காயல் வரைக்கும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்து பகுதிகளிலையும் இந்த தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தினுடைய பாபநாசம், சேரன் மகாதேவி, திருநெல்வேலி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை, அதோட மட்டுமல்லாம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில பகுதிகள், முறப்பநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை தினங்கள், அதாவது ஒவ்வொரு வருடத்திலையும் 3 அமாவாசை தினங்கள், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதோடு மகாலய அமாவாசை காலங்கள்ல இது சிறப்பாக இருக்கும். முன்னோர்களை அவர்களுடைய திதி காலங்கள்ல அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாத நபர்கள் அவர்கள் வந்து இந்த தை அமாவாசை காலங்களில் தங்களுடைய பெற்றோர்களுக்கு, தங்களுடைய மூத்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், உயிர்நீத்த மூத்த உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். வேத விற்பனர்கள் மந்திரங்கள் மூலங்க இந்த தை அமாவாசை தினத்துல அவர்கள் வந்து திதி கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான ஆயிரக்கணக்கானோர் காலையிலேயே வந்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு கொரோனா பரவல் காரணமாக அனுமதி அளிக்கப்படாத நிலையில 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஏராளமான மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி.
தை அமாவாசை ஒட்டி ஏராளமானோர் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையோரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே 1000 மேற்பட்டோர் குவிந்தனர். மறைந்த முன்னோர்களுக்கு கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்தனர். இதையடுத்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தர்ப்பணம் அதிகாலை கொடுத்துட்டு நாலு நாள் சாமியை பார்த்து சரியான கூட்டம் பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. போலீஸார், மருத்துவம், கோவில் நிர்வாகம் சரியான பாதுகாப்பு கொடுத்து சிறப்பு தரிசனம் கொடுத்து வெளியே வந்திருக்காங்க. எங்கள் மாமா எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து புனித பாப்பாங்க, அவர் இருக்க முடிஞ்சு அவர் புனித வருவாங்க. அப்புறம் ஆற்றுல இது கடவுள் குளிச்சுட்டு அதை சாமி வந்துட்டு வெளியே வந்திருக்கோம். பிரசாதம் கொடுத்தாங்க, பிரசாதம் தமிழ்நாட்டில் கொரோனா